தேசத்துக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கிஃப்டா கொடுத்திருக்கிறார். ஒரு ஈவாக கொடுத்து அவங்க டைரக்ஷன், அவங்க காம்பஸ் இந்த தீர்க்கதரிசிகள் தான். காம்பஸ் மாதிரி இந்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்களுக்கு திசை திருப்பும்படி, திசை மாறும் போதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வாங்க, அலைன்மெண்ட் மாறும் போதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக அலைன்மெண்ட்டுக்குள்ளே வந்து நின்னுங்க. உடன்படிக்கை விட்டு எப்போல்லாம் வெளியே போகிறாங்களோ அப்போல்லாம் உடன்படிக்கைக்குள்ளே வந்து நில்லுங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு காம்பஸாகி டைரக்ஷன் காட்டும்படிக்கு தேவன் இந்த தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு கிஃப்டாக கொடுத்திருந்தார். அதனால தான் அவர் சொன்னார், உங்களுடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். Believe in your prophets. Just because false prophets நிறைய உலகத்தில் இருக்கிறனால எல்லாம் கள்ள போதகர்கள் அல்ல. கள்ள நோட்டு இருக்கு, நல்ல நோட்டை நம்ம பயன்படுத்த மாட்டேன். ஏன் கள்ள நோட்டு இருக்கு அப்படின்னா இருக்கிறோம்? இல்லை இல்லை இல்லை, நமக்கு தெரியும் எது கள்ள நோட்டு எது நல்ல எதை பயன்படுத்தணும். அது மாதிரி தான் அது கள்ள தீர்க்கதரிசின்னு நிறைய பேர்த்துக்கு முத்திரை குத்தினோன்னு உங்களுடைய எண்ணம் டப்புன்னு பிளாக் ஆயிரும். தீர்க்கதரிசின்னு ஒருத்தன் வந்தாலே கதவை மூடுறா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதே மாதிரி அந்த காலத்துல இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய தீர்க்கதரிசிகளை நீங்கள் நம்புங்கள், நீங்கள் சித்திப்பீர்கள்.